சீதா பிராட்டி. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ராமர் இங்கே இருக்கிறார். ராமர் என்றால் வில்லம்போடு தான் இருப்பார், ஆனால் இங்கே வில்லம்பு கிடையாது. பெருமாள் என்றால் சங்கு சக்கரத்தோடு இருக்கணும், இங்கே சங்கு சக்கரத்தும் கிடையாது. அதே போல் ராமர் அப்படின்னு சொன்னோம்னாவே வில்லம்பு, ரெண்டாவது நின்ற கோலம் தான் இருக்கும். வலது பக்கம் தான் சீத்தம்மா இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இடது பக்கம் சீதா அம்மா அமர்ந்த கோலத்தில் இடது பாதத்தை பூமியில் வச்சுருக்கிறாங்க. அதே போல் ராமரும் வலது பாதத்தை பூமியில் வச்சுருக்காங்க, சின்மத்திரையோட மேலே தூக்கியிருப்பாங்க. லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், விபூஷணன், சாம்பவன் இவங்க எல்லாமே உள்ளார இருக்காங்க. பரத்ராஜ முனிவருடைய ஆசிரமம் இது. ராமர் வந்து ராவண வதம் செய்துட்டு சீத்தம்மாவை மீட்டுக்கிட்டு வரும்பொழுது பரத்ராஜ முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வர்றார். ஆனால் இங்கே வரந்ததே ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டுமே அனுமன் தான் முன்ன வர்றார். இந்த இடத்துல நாம் சேவிக்கும் பொழுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள், திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் உள்ளவர்கள் புத்திரபாக்கியம் உண்டாகும். ஏன்னா அவர்களுக்கு வந்து ரெண்டு லவாபுஷன், ரெண்டு திருக்குமாரர்கள் இருக்காங்க. அதே போல் இளந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். எப்படின்னா அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. பரத்ராஜ முனிவர் தானமாக 98 கணி நிலத்தை எழுதி வச்சிருந்த அவருடைய பரத்ராஜ முனிவோட இழந்த இது. முதல் முறையாக மனிதன் தானமாக பூமி தானம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பரத்ராஜ முனிவர் தான், அது ராமருக்கு. அதனால் இந்த இடத்த சேர்ந்து இளந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். பொன் பொருள், பூமி, வண்டி, வாகனங்கள், அரசாங்க வேலை, அரசு ஆளும் வேலை. அரசு ஆளும் வேலை எப்படி சுவாமி சொல்லி கேள்வி கேட்கலாம். அரசு ஏன்னா அவர் ராஜா இல்லைங்களா. அதனால் இந்த இடத்துல சகல விதமான சௌபாகியங்களை கொடுத்து ரசிக்கிறேன். ஆனால் நீ நான் என்று அகந்தையை விட்டுட்டு ராமா என்று என் பாதத்தில் விழுந்து சேவிச்சேயானால் சகல விதமான சௌபாகியங்களை கொடுத்து கருமையுடன் வந்து ரசிக்கிறேன். இது உத்தரவாதம் என்று சிங்கத்திரிகாட்டுறார். ஆக்கல், அழித்தல், காத்தல் மூன்றும் நானே என்று அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கேன். கால் மேலே கால் போட்டு பட்டாபிஷேக திருக்கோள காட்சியில் இருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையுமே நின்ற கோலம் தான், வில்லம்போடு இருப்பேன். இந்த இடத்துல வில்லம்பு கிடையாது, சின்மத்திரோடு தான் இருப்பேன். கோதண்ட ராமசுவாமி, சீதா பாட்டி, பாதாரவேந்தம், சரணம், சரணம் பிரபத்தி, திருக்கோவிலுடைய பெருமானார் ஜீயர் திருவடிகளையும் சரணம்.